எல்லா சாமிகளும் இருந்து ஐயப்ப பிரசாதம் இருக்கு, அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். எங்க சாப்பிடுறது? செஞ்சு வச்சதெல்லாம் எங்கேயோ காணாம போச்சு. எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கோம், எல்லா சாமிங்களும் அன்னதானம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்ப எல்லாம் காணாம போச்சுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பெரிய இடத்து பூஜைன்னு வந்தோம், ஒரே சொதப்பலாய் போச்ச. பேசாம நம்ம ராஜாசாமி வீட்டு பூஜைக்கே போயிருக்கலாம். ஐயப்பா, நான் இடம் மாறி பூஜைக்கு ஒத்துக்கிட்டேங்கிற தவறுக்காக என்ன நீ இப்படி சோதனை பண்றேங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன் புகழ் பாடுற ஐயப்ப பக்தர்கள் பட்டினியோட போறது உனக்கு பொறுக்காதேப்பா. எல்லாரும் கூட்டு சரணம் போடுவோம். சுவாமி சாப்பாடு போடணும்னு நினைச்சீங்களோ அப்பவே காணாம போனதெல்லாம் திரும்ப வந்திருக்கும். போய் பாருங்க. ஐயப்பா, பாத்தீங்களா நான் பரிமாறினது நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. காணாம போன பலகாரம் எல்லாம் தானா திரும்பி வந்துருச்சு. சுவாமி, தப்பு உணர்ந்துட்டீங்க. காணாம போனதெல்லாம் திரும்ப வந்திருக்கணுமே. பணக்கார கட்டளைக்கு பயந்து ஏழை சாமிக்கு கொடுத்த வாக்கு மீறி இற மாதிரி பூஜைக்கு வந்ததுனால்தான் எனக்கு இந்த சோதனைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயப்பா ஐயப்பா, இனிமே இந்த தவறு நான் செய்ய மாட்டேன். மனப்பூர்வமா மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிற பக்தர்களை நான் மன்னிக்காம இருந்ததே இல்லை. ஐயப்ப சாமிக்கு பூஜை நடத்தாம என் தம்பிக்காக பூஜை நடத்தின மாலை போட்ட பக்தர்களை கேவலமா நினைச்சேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. ஐயப்பா ஐயப்பா, ஐயப்ப பூஜையில் நடக்கிற அன்னதானத்துல ஐயப்ப பக்தர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன். ஐயப்பா, இனிமே காசுக்கோ கௌரவத்துக்கோ இந்த வீட்டுல இடம் கிடையாதுப்பா. உன் பக்தியோட வர்ற எல்லா பக்தர்களுக்கும் இந்த வீட்டுல அன்னதானம் நடக்கும். என்ன மன்னிச்சிருப்பா. பணத்தை மதிக்க மாட்டேன், பகட்ட விரும்ப மாட்டேன். உண்மையான பக்தர்களைத்தான் நேசிப்பேங்கிறத இனிமேலாவது எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க.